ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் திரைப்படம் திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் மலையாளத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜோஸ் அவர்களின் இயக்கத்தில் வெளியாகிய இமானுவேல் படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்துடைய டைட்டிலர் கேரக்டராக இமானுவேலுங்கிற கேரக்டரை மம்மூட்டி ப்ளே பண்ணியிருக்காரு தன்னுடைய நாற்பது வயசு வரைக்கும் ஒரு புக் பப்ளிஷிங் கம்பெனியில் ரைட்டராக இருக்கிறார் திடீர்னு ஒரு நாள் கம்பெனி திவாலானோன்ன என்ன பண்ணுறது நம்ம எப்படி லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுறதுன்னு ரொம்பவே சிரமப்படுவார் அப்போ அவருக்கு ஒரு மணி ஆர்டர் வரும் அதில் அவருடைய பழைய முதலாளி என்ன பண்ணுவார்னால் தனக்கான ஒரு மாத சம்பளத்தை இதில் விடுவார் இந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணு என்னோடய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் மூலமாக உனக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் வரும் அந்த நம்பரில் உள்ளவரை காண்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுவார் அவர் ஒரு மாலுக்கு வர சொல்லுவார் அப்போதான் தெரியும் அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு பெரிய அதிகாரியாக இருப்பார் அவர் தன்னோட கம்பெனியில் ஒரு வேக்கன்சி வந்திருக்கு அது என்னென்னா மார்க்கெட்டிங் பர்சனுக்காக வந்திருக்கு அது இருபதுலேருந்து இருபத்தேழு வயசில் உள்ளவங்கள மட்டும்தான் வேலை எடுப்பாங்க உங்களுக்கு நாற்பது வயசு ஆகுதுன்னு சொல்கிறீங்க என்னால் முடிஞ்சது என்னன்னா அந்த இன்டர்வியூக்குள்ளே போகிற வரைக்கும் உங்களை அலோவ் பண்ணுறது தான் என்னால் இப்போதைக்கு முடியும் வேலையை வாங்கிறது உங்களோட சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிடுவார் உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா மோட்டிவேஷ்னல் புக்ஸ் இதெல்லாம் வாங்கி அவர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாற்பது வயசுங்கிறத காமிச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டை டையடிச்சுட்டு முடியை கட் பண்ணிவிட்டு நீட்டாக டிப்டாப்பாக இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணுவார் அங்கே போனால் பேனல் மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா தொலைக்கிற மாதிரி கேள்விகளாக கேட்டு கொண்டு எடுப்பாங்க அப்போ அந்த இன்டர்வியூ பேனலில் ஃபஹத் ஃபசில் உட்காந்துருப்பார் அவர் வாயை மூடிட்டு சும்மா இல்லாமல் சும்மா ஹீரோ மாதிரி ஃபிலிமு காட்டுறேன்னு சொல்லிட்டு லியான்டு டி கேப்பரியோ அவுல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட்டில் ட்ரை பண்ண மாதிரி செல் மீ திஸ் பென்னுங்கிற மாதிரி செல் மீ திஸ் மொபைல் கவர்ன்னு சொல்லிவிட்டு சொல்லுவார் வாடி வா நல்லா மாட்டினேன் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுவார் இந்தாங்க இந்த கவரை மார்க்கெட்டில் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ நான் இந்த கவரை நூறுரூவாய்க்கு உங்கள் கிட்டே விற்கிறேன் நூறுவாய்க்கு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா இதே கவரை நான் இரநூறுவாய்க்கு விற்றுத்தேன் நூறுரூவா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு இவர் சொல்லுவார் நம்பி இவர் என்ன பண்ணுவார் கையில் இருக்க நூறுரூவாயை தூக்கி கொடுப்பாரு சரி இப்போ நீ சொன்ன மாதிரி இரநூறுவாய்க்கு விற்றுக்காமி அப்படின்னு இவர் சொன்னோன்னே சாச்சா இந்த மாதிரி கேவலமான கவரை எவனாச்சும் இரநூறுவாய்க்கு வாங்குவானா அப்படின்னு சொல்லுவார் உடனே பேனல் மெம்பர்ஸ் எல்லாம் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க பயங்கரமான ஆட்டிடியூட் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருந்தீங்கன்னா நல்லாவே நீங்கள் மார்க்கெட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை வேலைக்கு செலக்ட் பண்ணுவாங்க ஃபகத் வாசலுக்கு மூக்கு உடஞ்சி போயிடுது அடுத்த காட்சியில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு எப்படியாச்சும் ஒரு சொந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பழைய வீடை போய் வாங்குறதுக்கு இவங்க போவாங்க அது ஒரு வில்லேஜில் இருக்கும் அங்கே போனோன்னே பையன் ரொம்பவே சந்தோஷமாகிருவான் ஐ நம்மளுக்கு சொந்த வீடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பேரெலாம் செவுத்துல எழுதிட்டு ரொம்பவே அந்த கனவாகவே இருப்பான் பையன் ஒரு சார்ட் பேப்பரில் தன்னுடைய சொந்த வீடு ராபின் வில்லா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பான் இது அவங்க அப்பா தூக்கிட்டு போய் ஆஃபீஸில் ஒரு கேபினில் ஒட்டி வச்சுருப்பாரு எப்படியாச்சும் நம்மளும் இந்த மாதிரி ஒரு பெரிய பாலிசி பிடிச்சி நம்மளும் பெஸ்ட்டு டே நம்மளுக்கும் ஹவுசிங் லோன் வந்து இந்த வீடை வாங்குறது இந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்காதா அப்படிங்கிற இயக்கம் அவர் கண்ணில் நல்லாவே தெரியும் அதுக்கடுத்த காட்சியில் ஒரு வயசான பெண்மணி அவங்களோட மகளோட அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்திருப்பாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கான அந்த கிளைம் அமௌண்ட்டை வாங்குறதுக்காக வரும்போது ஃபகத் வாசில் அவங்கள ரொம்பவே இழுக்கடிப்பார் அது சரியில்லை இது சரியில்லை இதில் இன்ஷியல் சரியில்லை இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு சில்லில் எக்ஸ்கியூசஸ் சொல்லுவார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் தான் அதுக்கான விடை தெரியும் கம்பெனி இந்த மாதிரி கிளைம் அமௌண்ட்ஸ்லாம் கொடுத்தா தங்களுடைய ப்ராஃபிட்ஸ் ரொம்பவே குறையுது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப க்ரூடான ஒரு குரூவியலான மெத்தடை கையாளுவாங்க அதாவது கஸ்டமர்ஸுக்கு காசை மட்டும் வாங்கிட்டு கிளைமை கொடுக்காம என்னென்னலாம் ஏமாற்ற முடியுமோ அதை அந்த கம்பெனி கையாளும் இது மம்முட்டிக்கு தெரிஞ்சிடும் சே நம்மளை நம்பி இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் பணம் போட்டிருக்காங்க கஸ்டமர்ஸ் ஆர் அவர் கிங்ஸுன்னு சொல்லிட்டு வேலைக்கு சேரும்போது சொன்னாங்களே என்ன இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஹத் ஃபாசில் அவர் கொஸ்டின் பண்ணுவார் அவரோட கார்பரேட் புத்தியை நல்லாவே அவர் கண்ணிலே தெரியும் இதுக்கு பிறகு இன்னொரு ஒரு பொண்ணு கேன்சருக்காக வந்திருக்கும் கேன்சருக்கான மெடிக்ளைம் அமௌண்ட்டை கிளைம் பண்ணி வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிறதுக்காக அங்கே இன்சூரன்ஸில் அலையா அலையும் அந்த பொண்ணையும் இழுக்கடிப்பாங்க இதுக்கு பிறகு ஹீரோ சொந்த வீடு வாங்கினாரா தன்னுடைய வேலையில் நிலச்சாரா இந்த வயசான பாட்டிக்கு கிளைம் அமௌண்ட் கிடச்சிதா இந்த கேன்சரில் பாதிக்கப்பட்ட இந்த பொண்ணுக்கு மெடிக்ளைம் அமௌண்ட் கிடச்சிதா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க வேலையை இழந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இந்த சொசைட்டி சப்போர்ட் பண்ணுது அமெரிக்காவிலாம் வேலையை இழந்தவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி உண்டு நம்மளுடைய கட்டமைப்பில் அந்த மாதிரி ஒரு வசதி இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய போலி இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாமே லாபத்தை மட்டுமே முழு நோக்கமாக வச்சு இருக்குது இதையும் இந்த அரசாங்கம் கவனிக்க வேண்டும் நன்றி வணக்கம்